Hello viewers, I'm Maitli. In 11th Maths Integral Calculus Exercise 11.45 order 17th sum in the video la paaka porom. Question paarenga. Integrate with respect to x in kuduthirukanga. X plus 1 by x plus 2 into x plus 3 dx. So integration kuduthna integration symbol na dx potukuren. Ipo nammalku eppadi irukku idu? Idu cancel aagala. Ana vandu multiply la irukku. Multiply na ore term nu theriyum. Ana ore term nal inga vandu different partial la irukku. Fraction வந்து தனித்தனியா இருக்கு அப்படினா இது partial fraction மூலமா தான் இது solve பண்ண முடியும் கீழே ரெண்டு multiply ல இருக்கு நம்ம இது தனித்தனியா split பண்ணி எழுத முடியாது மேல plus இருந்தாலும் கீழே வந்து தனித்தனியா split பண்ணி எழுதினா further solve பண்ண முடியாது அதுக்காக இது partial fraction மூலமா solve பண்ணும் partial fraction எப்படி ரொம்ப easy தான் இப்போ என்ன பண்ணலாம் கீழே ரெண்டா term multiply ல இருக்கு அப்படினாலே இது equal to நான் வந்து a by ஒரு denominator எழுதிக்கோங்க x plus 2 b by இன்னொரு denominator எழுதிக்கோங்க இத நம்ம split பண்ணி எழுதிக்கோ numerator பத்தி நமக்கு கவலையே இல்ல numerator என்ன கொடுத்திருந்தாலும் நமக்கு கவலை கிடையாது denominator ரெண்டு டம் பிரிச்சு எழுதி மேலே a and b போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு lcm எடுத்தனா numerator க்கு cross multiply denominator ரெண்டும் multiply அப்ப denominator denominator நமக்கு cancel ஆயிடும் so a b கண்டுபிடிக்கிற method வந்து numerator க்கு cross multiply denominator ரெண்டும் multiply பண்ணா lcm வருமா இங்க பாத்தீங்கன்னா denominator என்ன வருது x plus 2 into x plus 3 வருது அதுவும் இந்த இடத்துல இருக்க x plus 2 into x plus 3 யும் cancel ஆயிடும் அதனால இப்போ நான் numerator மட்டும் equate பண்ணா போதும் எப்படினா மேல இருக்க ரெண்டுத்தையும் cross multiply பண்ணது lcm எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டெப் நான் skip பண்றேன் ஏனா நீங்க ரொம்ப பெரிய பசங்க உங்களுக்கு புரியும்ன்றதுக்காக சோ நான் இங்க lcm எடுத்துர்க்கேன் lcm ல வர denominator denominator நம்ம cancel ஆயிடும் இப்போ நம்ம இத வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம் ab கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிን பாத்தீங்கன்னா இப்போ a and b எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படிን பாத்தீங்கன்னா இப்போ x plus 1 equal to a into x plus 3 plus b into x plus 2 னு இருக்குங்களா இப்போ இது பாருங்க நான் வந்து x க்கு பதிலா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறேன் இத உள்ள மல்டிப்ளை பண்ணி பண்றதை விட x க்கு பதிலா நான் இப்போ -3 போட்டேன்னு வெச்சுக்கோங்களே -3 plus 3 வந்து 0 ஆயிடும் டோட்டலா இது வந்து 0 ஆயிடும் அப்ப என்னோட b வேல்யூ ஈஸியா வந்துரும் So let x is equal to minus 3 potter. Minus 3 potter and decide me potter. Now minus 3 plus 1 is equal to 0 atom b into minus 3 plus 2 to go. Now paranga idu minus 2 is equal to inga minus 1 b atom. Minus minus nammal cancel atom. So b equal to nammal 2 nu varudhu. B 2 varudha. Ipo vandu adhe mari nam x oda value. Find b order value find பண்றதுக்கு let x is equal to minus 2 போட போறேன் x is equal to minus 2 போட்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 0 ஆயிடும் 0 ஆயிடும் இங்க பாத்தீங்கன்னா minus 2 plus 1 is equal to a into minus 2 plus 3 இங்க minus 1 is equal to a னு வரும் ஏன்னா இங்க plus 1 ஆகும் so a equal to minus 1 வந்துச்சு நாம இப்போ என்ன பண்ணிட்டோம் a and b ஐ ஃபைண்ட் பண்ணிட்டோம் சோ a and b ஐ ஃபைண்ட் பண்ண அந்த மேல இருக்கறதுல அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க இந்த ஈக்குவேஷன்ல நம்ம a க்கு b க்கு பதிலா நம்ம இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணோம்னா ஏனா அதுதான் நம்மளோட क्वेश्चन சோ a க்கு வந்து பாத்தீங்கன்னா minus 1 சோ minus dx by x plus 2 இருக்கு plus b க்கு பதிலா 2 இருக்கு 2-ஐ வெளியே எழுதிக்கிறேன் வெளியே இருந்தா dx by x plus 3 இருக்கு இப்போ இது பைல x வேல்யூ இருந்துட்டாலே இது log னு எழுதிக்கலாம் பவர் இருக்க கூடாது வெறும் x வேல்யூ இருந்தா log னு போட்டு எழுதிக்கலாம் சோ minus log x plus 2 இதுதான் ஃபார்முலா இன்டகிரேஷனோட ஃபார்முலா plus 2 அப்படியே எழுதிக்கோங்க log x plus 3 plus c இது minus இருக்கறதால இத பின்னாடி கூட எழுதலாம் and plus ல இருக்குறதே எப்பமே முன்னாடி எழுதிப்பாங்க சோ அப்படி எழுதினாலும் பரவாயில்லை அவ்வளவுதான் இந்த சம் thank you